ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சன்ஷைன் DT19MS அப்படின்னு சொல்லக்கூடிய மல்டிமீட்டருடைய யூசேஜ், அதாவது அதை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து இதை பற்றின ஒரு அன்பாக்சிங்கும் ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அதை வந்து எப்படி வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் நம்ம வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றதான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்னோடய மல்டிமீட்டர் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து ஆன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆட்டோ பவர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதாவது மல்டிமீட்டர் வந்து ஆன் ஆகும். ஸோ இந்த ஆன் ஆகக்கூடிய மல்டிமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாக வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து வோல்டேஜ்ன்றத நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எம்வி அப்படின்னு சொல்லி போட்டுருக்கோம். அந்த எம்விங்கிறது மில்லி வோல்ட்டாக இருக்கும், சரிங்களா? ஸோ இல்லை நீங்கள் வந்து செக் பண்ணக்கூடிய வோல்டேஜ் பொறுத்து அதோடைய ரேஞ்ச் வந்து உங்களுக்கு வந்து மாறிக்கிறோம். ஸோ அது மேலே இருக்கக்கூடிய லைன் வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா, அது வந்து ஒரு லைனாக போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து டிசி வோல்டேஜ் செக் பண்ணக்கூடியது தான் வந்து அந்த மோடு. ஸோ அந்த டிசி வோல்டேஜ் அப்படின்றத நம்ம நார்மலாக வரக்கூடிய யூபிஎஸ் இன்வெர்ட்டர் பேட்டரி, சரிங்களா? ஸோ இல்லை ஒரு மொபைல் ஃபோனோட பேட்டரி, இல்லை ஒரு பைக்கோடைய பேட்டரி வோல்டேஜ் நான் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா அதை செக் பண்ணக்கூடியது தான் வந்து இந்த டிசி வோல்டேஜ் மோட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இங்கே எதுக்காக ஆட்டோன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் செக் பண்ணக்கூடிய வோல்டேஜ் வந்து மில்லி வோல்டேஜ்னா அது மில்லி வோல்டேஜில் காட்டும், இல்லை வோல்டேஜ்னா வோல்டேஜில் காட்டும். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது செலக்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்து மேலே வந்து ஆட்டோ மோட் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என் கையில் வந்து ஒரு ஒன் சைடு வந்து ஏசி சப்ளை கொடுத்தது, இன்னொன்று வந்து அதோடைய அவுட்புட்டில் நான் வந்து டிசி சப்ளை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு பவர் சப்ளை போர்டு வந்து நான் வந்து வச்சுருக்கேன், சரிங்களா? ஸோ இதில் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசியை இன்புட்டாக கொடுத்து, ஸோ அதில் நான் வந்து அவுட்புட்டில் நான் வந்து டிசியுடைய வோல்டேஜ் நான் வந்து எடுக்கிறேன், சரிங்களா? ஸோ இப்போ இந்த சைடு இருக்கக்கூடிய வந்து ஏசி, ஸோ இந்த சைடு இருக்கக்கூடிய வந்து டிசி, சரிங்களா? ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிசி வோல்டேஜ் உங்களுக்கு வந்து நான் வந்து செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பிளாக்கோடைய இதை வந்து பிளாக்லேயும், ஸோ ரெட்டோடைய இதை ரெட்லேயும் நீங்கள் வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோடைய அவுட்புட் வந்து வரும். ஸோ இப்போ எனக்கு அங்கே வந்து அவுட்புட்டில் வந்து 5 வோல்டேஜ் அப்படின்றது எனக்கு வந்து வருது, சரிங்களா? ஸோ 5 வோல்டேஜ் அப்படின்றது வந்து டிசி வோல்டேஜ், சரிங்களா? ஸோ இதே இது எனக்கு வந்து இப்போ ஒரு பேட்டரியுடைய வோல்டேஜ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதில் இப்போ பேட்டரி வோல்டேஜ் இருக்கா இல்லையான்றத நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இதில் உங்களுக்கு வந்து பேட்டரி ப்ளஸ் மைனஸ் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ளஸ்ஸுடைய ப்ளஸ்லேயும், ஸோ மைனஸுடைய மைனஸ்லேயும் நான் வந்து வைக்கும்போது எனக்கு அங்கே எந்த ஒரு வோல்டேஜுமே வந்து வரலை, சரிங்களா? ஸோ எந்த ஒரு வோல்டேஜுமே எனக்கு வந்து வரல. ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதில் இந்த பேட்டரி வந்து ஃபுல் ட்ரெயினாக இருக்கிறதுனால எனக்கு எந்த ஒரு வோல்டேஜுமே வரல, சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி தான். ஸோ இதை வச்சு ஒரு பேட்டரியில் வந்து வோல்டேஜ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து இதே ஆப்ஷனில் இப்போ நம்ம வந்து டிசி வோல்டேஜ் செக் பண்ணோம் இல்லையா. ஸோ இங்கே எஸ்இஎல் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த எஸ்இஎல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மோடு வந்து சேஞ்ச் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து டிசி வோல்டேஜ் நம்ம செக் பண்ணோம். ஸோ இப்போ இதே இது நான் வந்து அந்த செலக்டுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த F3 பட்டன் நான் வந்து ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அது வந்து ஏசி வோல்டேஜ் செக் பண்ணக்கூடிய ப்ராசஸுக்கு எனக்கு வந்து மாறிக்கும், சரிங்களா? ஸோ இந்த ஏசி வோல்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறது தான் வந்து இந்த ஏசி வோல்டேஜ் செக் பண்ணக்கூடிய ப்ராசஸ்ஸு, சரிங்களா? ஸோ இந்த ஏசி வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுமோ அதோடைய வேவ் வந்து உங்களுக்கு வந்து சைன் வேவில் இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து அடுத்து ஏசி சைடில் நான் வந்து செக் பண்ண போகிறேன். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 230 வோல்ட் ஏசியை வந்து நமக்கு வந்து 12 வோல்ட்டு ஏசியாக வந்து மாற்றி தரக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் தான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ அதுக்கு நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் கரெக்டாக ஒரு எண்டில் இன்னொரு எண்டையும் இதில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே வந்து 12 வோல்டேஜ் வந்து அவுட்புட் வந்து எனக்கு வந்து கிடைக்கும், சரிங்களா? ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு கிடைக்காது. ஸோ இப்போ நான் வச்சேன் அப்படின்னா எனக்கு அங்கே 12 வோல்ட் அப்படின்ற அதோடைய அவுட்புட் வந்து எனக்கு வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும், சரிங்களா? ஸோ இது வந்து இப்போ 230 வோல்ட் ஏசியை எனக்கு வந்து 12 வோல்ட் ஏசியாக வந்து காட்டுது, சரிங்களா? உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய வோல்டேஜ் வந்து நீங்கள் அந்த வால் சாக்கெட் இருக்கல, அந்த பிளக் பாயிண்ட் மாட்டக்கூடிய வால் சாக்கெட் இருக்கல, ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா கூட உங்களால் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதையும் உங்களுக்கு நான் வந்து செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பிளக் பாயிண்டில் ஸோ என்னுடைய ஏசி அண்ட் டிசியை ஏசி வோல்டேஜ் நான் வந்து செக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் இங்கே வந்து வச்சுட்டேன். ஸோ எனக்கு அதோடைய ஏசி வோல்டேஜ் அப்படின்றது வந்து 230 வோல்ட் அப்படின்ற எனக்கு இங்கே வந்து காட்டும், சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய
வால் சாக்கெட்டில் வரக்கூடிய ஒரு ஏசி வோல்டேஜ் தான் வந்து இந்த சரிங்களா. ஸோ இந்த ஏசி வோல்டேஜ் 220 தான் நமக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக நமக்கு வந்து 12 வோல்ட் ஏசியாக வந்து மாற்றி கொடுக்குது. ஸோ அதை தான் நான் வந்து அப்போ தான் இங்கே வந்து நான் வந்து செக் பண்ணி காட்டினேன் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து டிசி வோல்டேஜ் எப்படி செக் பண்ணுறது, ஸோ அதே மாதிரி ஏசி வோல்டேஜ் செக் பண்ணுறது சரிங்களா. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுக்குன்னு சொல்லிட்டு சம் ஹெட்ஸ்ன்னு இருக்கும் சரிங்களா. ஸோ அது வந்து எவ்வளோ ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வீட்டில் கூட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மீட்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 50 ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, 230 வோல்ட் 50 ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து இப்போ எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே இதை நான் அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ எனக்கு அங்கே வந்து டூ 220 கிட்ட வருது இல்லையா. ஸோ இதே இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் இந்த செலெக்ஷன் அப்படின்ற இந்த F3ன்ற பட்டன் நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு அடுத்த ஆப்ஷன், ஸோ அந்த அடுத்த ஆப்ஷன்ன்றது தான் நான் சொன்ன அந்த ஹெட்ஸ் செட்டுன்னு வருது இல்லையா. ஸோ இது வந்து என் வீட்டில் நான் யூஸ் பண்ணக்கூடிய பொருளுடைய ஃப்ரீக்வன்சி, அந்த ஹெட்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து அந்த ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா. ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதோடைய டியூட்டி சைக்கிள். ஸோ எனக்கு வந்து ஒரு தடவை வந்து ஒரு ஃபுல் சைக்கிள் அப்படின்றது வந்து எவ்வளோ பெர்சன்ட் வந்தால் எனக்கு வந்து அந்த ஒரு ஃபுல் சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த டியூட்டி சைக்கிள். ஸோ அதுதான் வந்து இதில் நமக்கு வந்து காட்டுது சரிங்களா. ஸோ இந்த வோல்டேஜ் அப்படின்ற இந்த ஒரு செக்ஷனுக்குள்ளே ஏசி வோல்டேஜ் டிசி வோல்டேஜ் அந்த நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஹெட்ஸ் எவ்வளோ, நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஹெட்ஸ் எவ்வளோ, ஸோ 50 ஹெட்ஸா சரிங்களா. ஸோ 50 ஹெட்ஸ் 60 ஹெட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து 50 ஹெட்ஸில் இருக்கக்கூடியது தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டியூட்டி சைக்கிள் சரிங்களா. ஸோ இது எல்லாமே தான் வந்து இந்த வோல்டேஜ் அப்படின்ற இந்த ஒரு செக்ஷனில் இருக்கக்கூடிய சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த செக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் சரிங்களா. ஸோ அதை வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வோல்டேஜ் செக்ஷன் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம ரெசிஸ்டருடைய வேல்யூ செக் பண்ணுறது, ஸோ கெப்பாசிட்டர் டயோடு நல்லா இருக்கா இல்லையா சரிங்களா. ஸோ பசர் மோடு, ஸோ அதை பற்றி எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சம் காம்போனன்ட்ஸை வந்து ஒரு பேப்பரில் நான் வந்து ஜஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சரிங்களா ஸோ வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ணி காட்ட போகிறேன் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் கெப்பாசிட்டர் ரெண்டு டைப்ஸ் இருக்கும், ஒன்று வந்து நான் போலரைஸ்டு இன்னொன்று வந்து போலரைஸ்டு. ஸோ அதில் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போலரைஸ்டு அப்படின்னா அதுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ற டெர்மினல் இருக்கும். ஸோ நான் போலரைஸ்டு அப்படின்னா அதுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் அப்படின்றது வந்து இருக்காது. ஸோ அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் மல்டிமீட்டரில் வந்து எந்த இதில் பாசிட்டிவோ ஸோ அதில் பாசிட்டிவ் தான் வைக்கணும், எது நெகட்டிவோ ஸோ அதில் நெகட்டிவ் தான் வந்து நீங்கள் வந்து வைக்கணும் சரிங்களா. ஸோ நான் போலரைஸ்டு நீங்கள் எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி டிரான்சிஸ்டர் சரிங்களா. ஸோ டிரான்சிஸ்டர் வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டரா இல்லை என்பிஎன் டிரான்சிஸ்டர் அப்படின்றது எப்படி மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்குறது. ஸோ அதே மாதிரி எல்இடி சரிங்களா. ஸோ எல்இடி வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி எப்படி அதை வந்து செக் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி இண்டக்டர், ஸோ இண்டக்டர் வந்து நம்ம கண்டினியூட்டி கொடுத்து ஸோ அந்த காயில் வந்து உள்ளே வந்து கண்டினியூஸாக வந்து காயில் வந்து வைண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த பசர் மோடு வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இண்டக்டர் வந்து நல்லா இருக்குது அப்படின்றதான் வந்து அதோட மீனிங். ஸோ இங்க ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ அதை வந்து எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு இந்த ரெண்டாவது ஆப்ஷனில் நான் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ செட் பண்ணோடனே உங்களுக்கு இங்கே மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய வேல்யூ வந்துச்சு. ஸோ இங்கே வந்து மில்லி ஓமா மெகா ஓமா ஓமா கிலோ ஓமா ஸோ அது எல்லாமே வந்து உங்களுடைய நீங்கள் செக் பண்ணக்கூடிய ரெசிஸ்டரை பொறுத்து உங்களுக்கு அது வந்து சேஞ்ச் ஆகிக்கிறோம் சரிங்களா. ஸோ இப்போ அதை தான் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி காட்ட போகிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து சம் ரெசிஸ்டர் வந்து வச்சிருக்கேன். ஸோ இந்த ரெசிஸ்டர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரெசிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப் சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டர் அதாவது எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ்லாம் எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் கலர் கோடிங் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெசிஸ்டர் பேர். ஸோ அது பக்கத்தில் அந்த சின்ன சின்னதாக இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரெசிஸ்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எம்டி ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம இன்றைக்கி வரக்கூடிய இந்த டிவி போர்டு சரிங்களா, ஸோ இல்லை ஃப்ரிட்ஜ் போர்டு இல்லை ஒரு வாஷிங் மிஷினில் இருக்கக்கூடிய அந்த மேலே ஃபங்க்ஷன்ஸ்க்காக இருக்கக்கூடிய போர்டு சரிங்களா. ஸோ இல்லை லேப்டாப்பு மொபைலில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ்லாம் வந்து இருக்கக்கூடியது தான் வந்து இந்த டைப் ஆஃப் ரெசிஸ்டர். ஸோ இதை வந்து எஸ்எம்டி ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து அந்த எஸ்எம்டி ரெசிஸ்டர் அப்படின்றது. இது வந்து கலர் கோடிங் ரெசிஸ்டர், இது வந்து நம்ம நார்மலாக இந்த காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணுறது ஸோ இல்லை நம்ம எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கக்கூடியது தான் வந்து இந்த டைப் ஆஃப் ரெசிஸ்டர் சரிங்களா. ஸோ இந்த ரெசிஸ்டர் தான் நம்ம வந்து இப்போ வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அதுக்கு வந்து நீங்கள் வந்து எப்போ போல உங்களுடைய அந்த மல்டிமீட்டரில் அந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் வந்து செட் பண்ணிவிட்டு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நான் வந்து இந்த கலர் கோடிங் ரெசிஸ்டர் நான் வந்து செக் பண்ணி காட்டுறேன்.
So this first இந்த resistor அதாவது இந்த resistor வந்து செக் பண்றேன் சோ இந்த resistor செக் பண்ணும்போது எனக்கு first பாத்தீங்க அப்படினா அங்க வேல்யூ வந்து வரும் சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா இப்ப 4.6 கிலோ ஓம் சரிங்களா சோ இது வந்து ஒரு 4.6 கிலோ ஓம் அப்படிங்கற resistor தான் இந்த இந்த resistor சரிங்களா சோ எனக்கு வந்து நிறைய பேர் இதல கலர் கோடிங் இருக்கும் சோ அந்த கலர் கோடிங் பார்த்து நீங்க கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படி இல்ல அப்படினா நீங்க இந்த மாதிரி மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம் சோ இது இது நம்ம ஒரு low value la irukkakoodiya low rate la nama or budget la or multimeter vaanguram appo na andha multimeter la nama vandu resistor abindra nama vandu find out pananum first idhula vandu nama vandu find out panna thevala just and resistance mode la vechittu nama anga auto endra adha nama vandu select pannittu nama inga vandu vakkum bodhu adhu vandu mega ohm ah milli ohm ah kilo ohm ah abindra namak adhu vandu find out panni koduthrom seringa so ipo idhe idu nam pathinga appo na indha type nama vandu idhu vandu normal type of multimeter nu solluvom so indha type la pathinga appo na ungalku vandu idhu dhaan vandu andha resistors range so idhula pathinga appo na 200 ஓம்ல இருந்து 2000 ஓம் 220k சரிங்களா 200k 2000k சோ இதுல நீங்க ஜஸ்ட் வச்சு நீங்க ஒண்ணுனா வச்சு எதுல வந்து நமக்கு வந்து வேல்யூஸ் கரெக்ட்டா வருது நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும் பட் அதுல வந்து நீங்க ஜஸ்ட் அந்த ரெசிஸ்டரோட ஆப்ஷன்ல வந்து நீங்க செக் பண்ணிட்டு அதாவது செட் பண்ணிட்டு நீங்க இங்க வந்து வச்சு செக் பண்ணும்போது உங்களுக்கு அதோட வேல்யூஸ் வந்து கரெக்ட்டா வந்து காட்டும் சரிங்களா சோ இப்போ இதே இது நான் வந்து இன்னொரு ஒரு ரெசிஸ்டர் இருக்குல சோ இந்த ரெசிஸ்டர் இந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டர நான் செக் பண்றேன் சோ இது வந்து எனக்கு நியர்லி பாத்தீங்க அப்படினா 0.978 அப்படினு வருது சோ இது வந்து நியர்லி 1 கிலோ ஓம் ரெசிஸ்டர் அப்படின்றத வந்து இதோட மீனிங் சரிங்களா சோ 0.9 அப்படின்றதுல ஒரு ரெசிஸ்டர் கிடையாது சோ 978 அப்படின்றதனால இது வந்து ஒரு 1 கிலோ ஓம் ரெசிஸ்டர் அப்படி நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா சோ இது எது நீங்க இந்த சின்ன ரெசிஸ்டர் இருக்குல அந்த SMD ரெசிஸ்டர் சோ இப்போ இத நான் செக் பண்றேன் அப்படினா அதோட வேல்யூ எனக்கு வந்து காட்டும் சோ இது வந்து 37 ஓம் அப்படினு சொல்லக்கூடிய ஒரு ரெசிஸ்டர் தான் வந்து இந்த டைப் ரெசிஸ்டர் சரிங்களா சோ இப்படி தான் வந்து நீங்க வந்து ரெசிஸ்டரோட வேல்யூ செக் பண்ணனும் சோ இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து செலக்சன் மோட நம்ம வந்து மாத்திக்கலாம் சோ இப்போ அடுத்து பாத்தீங்க அப்படினா இது வந்து டையோடு சரிங்களா அதாவது டையோடோட வேல்யூ செக் பண்றது தான் வந்து இந்த ஆப்ஷன் சரிங்களா இப்போ நீங்க இந்த டையோடுக்கு வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ அதில் வந்து அந்த ஒரு இண்டிகேஷன் வந்து போட்டிருப்பாங்க அந்த டையோடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது பேஸ் பண்ணி நீங்கள் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் நீங்கள் வந்து பார்த்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டயோடு நல்லா இருந்துச்சு அப்படின்னா பீப் சவுண்டு அடிக்காது சரிங்களா ஸோ இதே இது நீங்கள் செக் பண்ணக்கூடிய டயோடு வந்து ஃபால்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா பீப் சவுண்டு அடிக்கும் சரிங்களா ஸோ அப்போ ஒரு நல்லா இருக்க டயோடில் அதோடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெரிஞ்சுக்கிறது தான் வந்து இப்போ நம்ம இங்கே வரக்கூடிய அந்த ரீடிங் சரிங்களா ஸோ இப்போ நான் அங்கே வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு அங்கே வேல்யூ சொல்லலையா அதாவது இப்போ 0.4547 அப்படின்னு இருக்கலையா ஸோ இது வந்து இந்த நல்லா இருக்கக்கூடிய இந்த டயோடோடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான் வந்து இந்த ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு SMD டயோடு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து 0.249 அப்படின்றது இதோடைய வேல்யூ சரிங்களா ஸோ அப்போ நான் இப்படி செக் பண்ணும்போது ஒருவேளை எனக்கு இந்த டயோடு போயிருந்துச்சு அப்படின்னா எனக்கு அதில் வந்து அந்த பீப் சவுண்டு கொடுத்துச்சு அப்படின்னா என்னுடைய டயோடு வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ அதுதான் வந்து இருந்தது ஸோ இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம லைன் செக் பண்ணுறது அதாவது ட்ராக் லைன் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணக்கூடியது தான் வந்து இந்த மோட் சரிங்களா ஸோ இங்கே வந்து பசர் மோட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துருக்குல்ல ஸோ இந்த மோடு தான் வந்து இந்த ஆப்ஷன் சரிங்களா ஸோ அப்போ நீங்கள் டயோடு நீங்கள் செக் பண்ணும்போது அந்த டயோடு மோடில் வச்சு செக் பண்ணுறனாலும் பண்ணலாம் இல்லை நீங்கள் இந்த பசர் மோடில் வச்சு நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு பசர் அடிச்சிச்சு அப்படின்னா உங்களுடைய டயோடு வந்து ஃபால்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து லைன்ஸ் வந்து கரெக்டாக போகுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ட்ராக் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பசர் மோடில் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து இந்த மோடில் வச்சுட்டு ஸோ இது ரெண்டே நான் வந்து செக் பண்ணேன் எனக்கு வந்து பீப் சவுண்ட் அடிக்குது இல்லையா ஸோ இந்த பீப் சவுண்ட் அப்படின்றது என்னுடைய லைன் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து பீப் சவுண்ட் ஸோ அதுதான் வந்து இந்த ஆப்ஷன் சரிங்களா ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து செக் பண்ண போகிறது கெப்பாசிட்டர் ஸோ கெப்பாசிட்டர் பொறுத்த வரைக்கும் அது வந்து என்ன டைப் ஆஃப் கெப்பாசிட்டர் அப்படின்றது நம்ம வந்து இப்போ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இது வந்து நான் போலரைஸ்டு கெப்பாசிட்டர் இது வந்து போலரைஸ்டு கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ போலரைஸ் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணணும் ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு போலரைஸ் கெப்பாசிட்டர் வந்து செக் பண்ணுறேன் ஸோ அதோட வேல்யூ காட்டணும் அப்படின்னா நமக்கு இங்கே இந்த மல்டிமீட்டரில் நீங்கள் அந்த செலக்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன்லேயே அதாவது இதே அந்த ரெசிஸ்டர் செக் பண்ணக்கூடிய அந்த மோடிலே நீங்கள் வந்து அந்த ரோட்டரி நாப்பை வச்சுட்டு ஸோ நீங்கள் இங்கே மேலே வந்து கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்ற வேல்யூ வருது இல்லையா ஸோ அந்த நேம் வர்ற வரைக்கும் நீங்கள் இந்த செலெக்ஷன் பண்ண நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸோ அதில் செட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இப்போ இது வந்து நார்மலாகவே NF அப்படி அதாவது ஃபேரட் அப்படின்னு சொல்லுவோம் பிக்கப் ஃபரட் நானோ ஃபரட்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து NF அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா ஸோ இந்த NF அப்படின்றது வந்து நார்மலாகவே இருக்கக்கூடிய ஸோ இங்கே நம்ம ஆட்டோ மோடில் வச்சிருக்கனால நம்ம அங்கே வைக்கும்போது அது வந்து நானோவா பிக்கவோ அப்படின்றத அதுவே வந்து எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு காட்டுறேன் பாருங்கள்
ஸோ அந்த வேல்யூஸ் வந்து நீங்கள் வைக்கும் போது கரெக்டாக அந்த இதில் நீங்கள் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒன், இதோட ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஒன் சரிங்களா, அதாவது நியர்லி வந்து ஒன் ஃபேரட் கிட்ட நமக்கு வந்து காட்டுது சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இதோடைய வேல்யூ சரிங்களா. ஸோ இதே மாதிரி நீங்கள் நான் போலரைசரை நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு நான் போலரைசர் கெப்பாசிட்டி வந்து செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மைக்ரோஃபேரட் சரிங்களா, ஸோ அதாவது பிக்கோ ஃபேரட் சரிங்களா. ஸோ அதுதான் வந்து அந்த 2.0 சம்திங் தான் நமக்கு வந்து அந்த ரீடிங் வந்து காட்டுது இல்லையா. ஸோ இதுதான் வந்து அந்த இந்த இந்த ஒரு கெப்பாசிட்டியோடைய வேல்யூ தான் வந்து இந்த சரிங்களா. ஸோ இதே மாதிரி நீங்கள் அடுத்து வந்து நம்ம டிரான்சிஸ்டர். ஸோ அப்போ டிரான்சிஸ்டர் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹெச்எஃப்இ அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆப்ஷனில் தான் நம்ம வந்து வச்சு செக் பண்ண முடியும். ஸோ அந்த டிரான்சிஸ்டருடைய வேல்யூ வரும் சரிங்களா. ஸோ டிரான்சிஸ்டருக்குன்னு சம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கும், ஸோ அந்த வேல்யூ ப்ளஸ் அது வந்து என்பின்னா பிஎன்பியா. ஸோ அப்போ அதை எப்படி சார் நான் வந்து பார்க்குறது அப்படின்னா, டிரான்சிஸ்டரில் பேசிக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து அந்த டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த டிரான்சிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா 3 பின்ல இருக்கக்கூடிய சரிங்களா. ஸோ பேஸ் எமிட்டர் கலெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 பின்ல எது எனக்கு பேஸ், எது எனக்கு எமிட்டர், எது எனக்கு கலெக்டர் அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அது வந்து பிஎன்பியா என்பிஎனா அப்படின்ற நம்மளால சொல்ல முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ஒரு டிரான்சிஸ்டரை எடுத்து நான் வந்து இந்த மல்டிமீட்டரில் உங்களுக்கு இந்த இடத்துல ஹோல்ஸாக கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஹோல்ஸில் பேஸ் எமிட்டர் கலெக்டர் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து என்பிஎனா பிஎன்பியா அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ரோட்டரி நான் வந்து ஹெச்எஃப்இ அப்படின்ற ஆப்ஷனுக்கு நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு டிரான்சிஸ்டர் சரிங்களா. ஸோ இந்த டிரான்சிஸ்டரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் சிபிஇ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே வந்து என்பிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் அந்த 3 இதில் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் அந்த டிரான்சிஸ்டர் வந்து கரெக்டாக அந்த 3 பின்ல நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு இங்கே வந்து அதோடய வேல்யூ வந்து 0167 அப்படின்ற நம்பர் வந்து காட்டுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி வரும்போது நமக்கு இது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே இது இதோடைய பின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டர் பேஸ் எமிட்டர் சரிங்களா. ஸோ இதில் வந்து சென்டர் பின் வந்து எப்போவுமே பேஸ் தான் சரிங்களா. ஸோ இதில் எது வந்து கலெக்டர் எமிட்டர் அப்படின்ற ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்போ இந்த இது வந்து பண்ணுறோம். ஸோ இதே நான் இப்போ வந்து பிஎன்பி சைடு நான் வந்து மாட்டினேன் அப்படின்னா எனக்கு அங்கே எந்த ஒரு வேல்யூமே வந்து வராது சரிங்களா. ஸோ அதாவது எனக்கு அங்கே எந்த ஒரு வேல்யூமே வராது, ஏன்னா இது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர் அப்படினால தான் எனக்கு அங்கே வேல்யூஸ் வந்து வந்துச்சு சரிங்களா. ஸோ நான் இப்போ திரும்ப உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேல்யூஸ் வந்து கரெக்டாக வந்துடும் சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர் சரிங்களா. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வச்சிருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர் வந்து என்ன டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர் அப்படின்றத உங்களால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிகிரி செல்சியஸ் அதாவது நம்மளுடைய டெம்பரேச்சர் பார்க்குறது சரிங்களா. ஸோ இப்போ இந்த டெம்பரேச்சர் அப்படின்ற ஆப்ஷன் நான் வந்து செட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த டெம்பரேச்சர் பார்க்கணும் அப்படின்னா அதை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு நம்ம இந்த நார்மல் மல்டிமீட்டர் ப்ரோபை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ இதில் நமக்கு தனியாக வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு ப்ரோப் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ப்ரோப் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து எப்படி பண்ணுறது நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த டெம்பரேச்சர் செக் பண்ணக்கூடிய அந்த ப்ரோப் சரிங்களா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றது போட்டிருப்பாங்க. ஸோ அதை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவோ ஸோ அதை பார்த்து கரெக்டாக நீங்கள் அதை வந்து இதில் வந்து செட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து மல்டிமீட்டர் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ இதில் நான் வந்து இதில் வந்து நான் வந்து இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு சரிங்களா. ஸோ இப்போ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் இப்போ எக்ஸ்டர்னலாக என்ன ஹீட் வேணாலும் நான் வந்து கொடுத்துக்கலாம். பட் ஆனால் நான் இப்போ எந்த ஹீட்டுமே கொடுக்கல, நமக்கு நார்மலாகவே ஒரு ரூம் டெம்பரேச்சர் அப்படின்றது வந்து இருக்கும் இல்லையா. ஸோ 35 இல்லை 34 அந்த மாதிரி நார்மலாகவே ஒரு ரூம் டெம்பரேச்சர் இல்லையா. ஸோ அந்த ரூம் டெம்பரேச்சர் இப்போ இது வந்து சென்ஸ் பண்ணி காட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த டெம்பரேச்சருக்கான அந்த கேபிள் சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிகிரி செல்சியஸில் நான் வந்து வைக்கிறேன். ஸோ ஆன் ஆகட்டும். ஸோ இப்போ டிகிரி செல்சியஸில் வச்சுட்டேன். ஸோ இப்போ எனக்கு அது வந்து டிகிரி சீல மாறிக்கிச்சு. ஸோ எனக்கு ரூம் டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 34.5 கிட்ட எனக்கு வந்து காட்டு சரிங்களா. ஸோ அது வந்து இந்த டிகிரி செல்சியஸ் சரிங்களா. ஸோ இதே இது நான் வந்து ஃபாரன் ஹீட்டில் பார்க்கணும் அப்படின்னா நான் எஃப் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அது வந்து 92 ஃபாரன் ஹீட்டில் நமக்கு வந்து காட்டும் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இந்த டிகிரி செல்சியஸில் இருக்கக்கூடிய சரிங்களா. ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐசி வந்து அப்நார்மலாக ஹீட் ஆகுது, ஸோ இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் செக் பண்ணும்போது ஓவராக ஹீட் ஆகுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த மாதிரியான இது வந்து டிகிரி செல்சியஸ்லாம் வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மில்லியாம்ஸ் ஆம்ஸ் சரிங்களா. ஸோ இந்த மில்லியாம்ஸ் ஆம்ஸ்ன்றது வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு பவர் சப்ளை வச்சு ஒரு லோடுக்கு வந்து நீங்கள் வந்து பவர் கொடுக்கும்போது ஸோ அதோடைய கரண்ட்டை நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா மில்லியாம்ஸில் வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணணும். அதோடைய கரண்ட் வந்து
1 ஆம்ப்ஸ் குள்ள இருக்கு அப்படினா அது வந்து மில்லி ஆம்ப்ஸ் னு சொல்லுவோம் சோ அத நீங்க செக் பண்ணனும் அப்படினா நீங்க அப்படி வந்து செக் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ கரண்ட் வந்து எப்பவுமே வந்து சீரிஸ்ல இருந்தா தான் நம்மளால செக் பண்ணிக்க முடியும் சரிங்களா சோ அத செக் பண்ணா பண்ணிக்கலாம் இல்ல 10 ஆம்ப்ஸ்க்கு மேல வரக்கூடிய கரண்ட்ட நான் வந்து செக் பண்ணனும் அப்படினா நான் அதையும் வந்து என்னால வந்து செக் பண்ணிக்க முடியும் சரிங்களா அதாவது அப் டு 10 ஆம்ப்ஸ் குள்ள 10 ஆம்ப்ஸ் மேல கிடையாது 10 ஆம்ப்ஸ் குள்ள ஏசி சிக்னலோ இல்ல டிசி சிக்னலோ சோ எது வந்தாலும் என்னால இது ரெண்டுலயே வச்சு செக் பண்ணிக்க முடியும் சரிங்களா சோ இப்போ நம்ம நான் வந்து இந்த பிரெட் போர்ட்ல ஒரு சில சர்க்யூட் நான் வந்து வயரிங் பண்ணிக்கேன் சோ இதுல நம்ம வந்து லோடு வந்து கொடுத்துறோம் சரிங்களா சோ இது யூஸ் பண்ணி நம்ம இதில இருந்து வரக்கூடிய கரண்ட் எவ்வளவு அப்படினு பார்க்கலாம் அப்படினு பாத்தீங்க அப்படினா சோ இதுல வரக்கூடியது வந்து ஒண்ணா வந்து இதோட ஸ்டார்ட் பண்ணிட்டு சோ அதோட இங்க இருந்து அதாவது பவர் சப்ளைல இருந்து வரக்கூடிய அந்த நெகட்டிவ வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன் சோ இப்போ எனக்கு அங்க வந்து 0.10 milliamps தான் எனக்கு வந்து கரண்ட் வந்து எடுக்கு சரிங்களா சோ இதுதான் வந்து என்னோட இந்த லோடோட கரண்ட் தான் வந்து இது சரிங்களா சோ இப்படி தான் வந்து நம்ம வந்து கரண்ட் வந்து செக் பண்ணனும் அப்படினா இந்த மாதிரி தான் செக் பண்ணலாம் சரிங்களா சோ அதுக்கு அப்புறம் நம்ம மல்டிமீட்டர்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படினா அதாவது ஏசி டிசி சரிங்களா சோ இதுல வரக்கூடிய அந்த வேவ் ஃபார்ம் பத்தி தான் நம்ம வந்து அடுத்து வந்து பார்க்க போறோம் சோ இப்போ நம்ம அடுத்து பார்க்கறது என்னன்னு பாத்தீங்க அப்படினா ஏசில வரக்கூடிய வேவ் ஃபார்ம் சரிங்களா சோ அதாவது அந்த ஆசிலோஸ்கோப் யூஸ் பண்ணி நம்ம இதுவரைக்கும் பார்த்தத எல்லாமே வந்து மல்டிமீட்டரா தான் இத வந்து பார்த்தோம் சோ இதோடே இன்னொரு டைப் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஆசிலோஸ்கோப் அப்படின்றத தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம் சரிங்களா சோ அதுல ப்ரோப் பாத்தீங்க அப்படினா நான் அந்த ஒன்னு வந்து காமன் லைன் இன்னொன்னு வந்து ஓஎஸ்சி அதாவது ஆசிலோஸ்கோப்ல இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ்ல நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சோ இதுல எனக்கு ஏசி டிசி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஏசில வந்து செலக்ட் பண்ணிட்டு சோ இப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வரக்கூடிய இந்த போர்டில் வரக்கூடிய அந்த ஏசி அவுட்புட்ல நான் வந்து வைக்கும்போது ஸோ எனக்கு இந்த சைன் வேவ் வரும் சரிங்களா ஸோ ஏசி அப்படின்னாலே நமக்கு வந்து சைன் வேவ்ல தான் அதோடைய வேவ் ஃபார்ம் வந்து வரணும் ஸோ அதை தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன் பாருங்க ஸோ இப்போ அதோடைய அவுட்புட்ல நான் வந்து வச்சு செக் பண்ணும்போது ஸோ எனக்கு அந்த சைன் வேவ் அப்படின்றது இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ ஏசி சிக்னலுடைய சைன் வேவ் வந்து உங்களுக்கு வந்து இன்புட் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரியான அக்யூரேட்டான அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஸோ அதனால தான் அதோடைய வேவ் ஃபார்ம் வந்து நமக்கு வந்து சைன் வேவ் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஸோ இது வந்து இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஏசி சைடில் இருக்கக்கூடிய வேவ் ஃபார்ம் தான் வந்து இந்த சரிங்களா ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா டிசி ஸோ இப்போ டிசியில் வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே வந்து 5 volt அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் இந்த நடுவில் ஒரு பாயிண்ட் வருது இல்லையா ஸோ இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு 0 அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதிலருந்து நீங்கள் மேலே போகிறீங்க அப்படின்னா 5, 10, 12, 15, 20 அந்த மாதிரி போகும் இதுலேருந்து நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா -5, -10 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து டினோட் பண்ணிடுவாங்க ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து 5, 10 அப்படின்னு நான் வந்து செட் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ இப்போ நான் இந்த போர்டுடைய அவுட்புட்டில் 12 volt ஏசியை கொடுத்து நான் வந்து 5 volt டிசியை நான் வந்து எடுக்கிறேன் சரிங்களா ஸோ அப்போ எனக்கு இந்த 5 volt டிசி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த பாயிண்ட்டில் தான் வரும் சரிங்களா ஸோ அதாவது இந்த பாயிண்ட்டில் தான் எனக்கு அதோடைய வேவ் ஃபார்ம் அப்படின்றது வரும் ஸோ அது எப்படி வருதுன்றதை நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ இதோடைய ரெட் ப்ரோப்பர் ரெட்லையும் பிளாக் ப்ரோப்பர் பிளாக்லையும் நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு அந்த சைன் வேவ் அப்படின்றது வந்து கரெக்டாக வந்து வரும் சரிங்களா ஸோ இது வந்து 5 volt இருக்கக்கூடிய சரிங்களா ஸோ இதே இது இது பக்கத்தில் இருக்க வந்து 12 volt ஸோ இப்போ நான் இப்போ 12 volt அப்படின்னா எனக்கு அதோடைய அவுட்புட் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் தெரியுதா உங்களுக்கு அதோட அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகுது சரிங்களா ஸோ இதுதான் வந்து அந்த 12 volt வரக்கூடிய அவுட்புட் சரிங்களா இதே இது இப்போ நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து நான் வந்து மாற்றி வைக்கிறேன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு இந்த வேவ் ஃபார்ம் அப்படின்றது வந்து இதுக்கு கீழே போகும் ஸோ இப்போ நான் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நான் வந்து மாற்றி வைக்கிறேன் ஸோ இப்போ எனக்கு அதோடைய வேவ் ஃபார்ம் வந்து கீழே வருது இல்லையா ஸோ இதுதான் வந்து இது ஏன் டிசிக்கு வந்து நம்ம சப்ளை கொடுக்கும்போது இப்படி லைன்ஸாக வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசியில் வந்து நமக்கு எந்த ஒரு நாய்ஸ் எதுவுமே இருக்காது ஸோ அதனால் நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ ஸோ அதோட அவுட்புட் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும் ஸோ அதனால தான் அதோட வேவ் ஃபார்ம் வந்து நமக்கு ஒரே சீரீஸ் லைனாக வந்து நமக்கு வந்து இருக்குது ஓகேவா ஸோ இதுதான் வந்து இந்த DT19MS அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மல்டிமீட்டர் ப்ளஸ் வித் ஆசிலோஸ்கோப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராண்ட் சரிங்களா ஸோ இதுதான் வந்து நம்ம இவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்த்தது சரிங்களா ஸோ ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்